சதுனின்னு சொன்னோட நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், சதி சூழ்ச்சி. ஆனால் அவர் ஒரு விக்டிம் சொன்னால் நம்ப முடியுதா? அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரத போர் நடந்ததுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் முக்கிய காரணம், ஒருத்தர் கிருஷ்ணர், இன்னொருத்தர் சகுனி. ஆந்திர நாட்டை சேர்ந்த சகுனி, அவங்க அப்பா வந்து சுபபாலா, இவங்களோட தலைநகர் வந்து தக்ஷஷீலா, இப்போ இருக்கிற இஸ்லாமாபாத். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கந்தகார் இந்த பகுதி தான் காந்தார நாடுன்னு சொல்லப்படுது. சில வரலாற்றாளர்கள் அதோட எச்சங்களும் அதில் இருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. அந்த பகுதியை ஆண்டுட்டு இருந்த சோபாலாவை தான் பீஷ்மர் வந்து அணுகிறாரு திருதராஷ்டிரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அவரோட பொண்ணு பேர் தான் காந்தாரி. ஏன் சகுனி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார் அப்படின்னா, மகாபாரத போரில் அவர் குடும்பம் ஈடுபட்டதாகவும், சந்தோஷமாக தான் அவரோட சகோதரியை திருதராஷ்டிரருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாகவும், அதுக்கப்புறம் தங்கச்சி உதவுறதுக்காக அஸ்தினாபுரத்திலே தங்கினதாகவும் மகாபாரத கதையில் இருக்குது. ஏன் ஒருத்தர் வந்து ஒரு குருகுலமே அழியணும் அப்படின்னு அவர் நினைக்கணும், அதுக்கான சதி வழியில் ஏன் ஈடுபடணும்? எட்டாம் நூற்றாண்டு ஜெயின புராணமான ஹரிவம்ச புராணத்தில் அதை பற்றி சில காரணங்களை சொல்லியிருக்காங்க. பிறவிலேயே காந்தாரிக்கு வந்து ஒரு தோஷம் இருந்ததாகவும், அவரை கட்டிக்க போகிற கணவன் வந்து குறுகிய காலம் தான் வாழ்வார் அப்படிங்கிறதுனால, அவங்க அப்பா சோபாலா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆட்டோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த ஆட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் திருதராஷ்டிரோட காந்தாரிக்கு கல்யாணம் ஆகுது. இந்த விஷயம் பீஷ்மருக்கு தெரிய வந்து அந்த மொத்த குடும்பத்தையும் சிறையலை அடைச்சி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அரிசி மட்டும்தான் கொடுத்ததாகவும், அங்கே இருக்கிற அவங்களோட குடும்பத்தினர் வந்து நம்மளையே வந்து சிறந்தவர் சகுனி தான், அதனால் அவரை நம்ம பிழைக்க வைப்போம்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அரிசியையும் அவருக்கு கொடுத்து அவரை பிழைக்க வச்சதாகவும், வெளியில் வந்தவர் வந்து அந்த குருகுலத்தை அழிக்கிறதுக்கு சபதம் ஏற்றதாகவும் சில கதைகள் இருக்குது. அதை தவிர இவங்க போய் பீஷ்மர் போய் பொண்ணு கேட்டதாகவும், பொண்ணு கேட்டதும் மறுத்ததுனால, பிறவி குடுக்க அவங்க அப்பாவை பொண்ணு கொடுக்க மறுத்ததுனால, அவங்க மொத்த குடும்பத்தையும் எடுத்துகிட்டு வந்து சிறையில் அடைச்சதுனால, அந்த அவமானத்து காரணமாகவும் பழிவாங்க நினச்சதா, அதுவும் ஒரு கதை இருக்குது. மூணாவது ஒரு கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிறவி குருடருக்கு கட்டாயத்தின் பேரிலையும் ஒரு விதமான பயத்தின் காரணமாகவும் அடிபணியை வச்சு காந்தாரிய திருதராஷ்டிரருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால மிகப்பெரிய துக்கத்திலேயே அவங்க அப்பாவும் அவங்க குடும்பமும் இறந்ததாகவும், சகுனி அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அஸ்தினாபுரத்துலேயே தங்கி தாய்மாமனாக இருக்கிற திருதராஷ்டிரன்ட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய விஷ விதைகளை விளச்சி மொத்த போருக்கும் அவர் காரணமாக இருக்கிறார். அவர் ஏன் கிங் ஆஃப் கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இறந்த குடும்ப உறுப்பினர்களோட எலும்புகள்லேருந்து செய்யப்பட்ட டயஸில் அவர் என்ன நினச்சி உருட்டுறாரோ அந்த எண்கள் வந்து விழுகுமா. அவர் நினச்சி உருட்டும் போது அவங்க அப்பா சோபாலாவே வந்து அவர் நினச்சதை விழுக வைப்பாராம். அதனால தான் அவர் கிங் ஆஃப் கேம்பிளிங்னு சொல்கிறாங்க. சூதாட்டத்தில் அவளை தோக்கடிக்கவே முடியலை. திரு கல்யாணம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்ததுன்னா மகாபாரத போரே நடக்காமல் இருந்திருக்கும்.